ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து வடை எப்படி செய்கிறது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, உளுந்தை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு நல்லா தண்ணி லைட்டாக தெளித்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்துக்கு மேலே பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய பொடியாக அறுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மிளகு. அப்புறம் நல்லா முறுமுறுன்னு வரணும் அப்படின்றதுக்காக 1/2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வந்து உளுந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா அரைச்சி வச்சோன்னே 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால தான் நம்ம முறுமுறுன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய், மிளகு, கறிவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம். அப்புறம் உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுட்டு நல்லா வந்து கையை நினச்சிட்டு ஒரு பாலாக எடுத்துக்கோங்க. தண்ணி இருக்கனால அவ்வளோக்கா ஒட்டாது கையில். இப்போ ஹோல் வந்து கரெக்டாக வரும். இதை நல்லா எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். சிம்லே வச்சு நம்ம பொரிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஈவனாக வேகும். இது வந்து நம்ம வந்து மார்னிங் டிஃபன், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அரிசி மாவு போடுறதுனால ரொம்ப நல்லா வரும் உளுந்து வடை. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ லாஸ்ட் பேட்ச் வந்து உளுந்து வடை போட போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவை ஆட் பண்ணிவிட்டு ஓட்டை போடாமல் பால்ஸ் பால்ஸாக போட்டு எடுக்க போகிறேன். இந்த ரவை கலந்து வச்சுருக்கிறத சின்ன சின்ன பால்ஸாக பாருங்கள். உளுந்து வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன சின்ன பால்ஸாக போட்டோம்ல, அதுவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்களுக்கு அந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த கிறிஸ்பினஸை தந்திருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக எல்லாத்தோட கமெண்ட்ஸையும் படிப்போம். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன்ஸை அமுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் எந்த புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். Thank you.